ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம் காட்ரூம் ரீடர்ஸ் கிளப். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேன். என்னால ஒரு வேலையை ஓயாம ஒரே இடத்துல உட்காந்து செய்ய முடியாது. நான் நடு நடுவுல நிறைய பிரேக் எடுப்பேன்னு சொல்றவரா நீங்க? அப்போ இந்த புத்தகம் கண்டிப்பா உங்களுக்கானது தான். நம்மளோட ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்ல இருந்து விலகி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக புக் ரீடிங்கை ஒரு ஹாபியா நம்ம எல்லாரும் வச்சுட்டு இருப்போம். விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி எதுவும் சொல்லல. இது ஜஸ்ட் ஒரு ஹாபியா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய நாவலோ இல்ல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் படிக்க ரொம்ப டைம் எடுக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியா பட்டவங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன். 2023 வருஷத்துக்கான இவ புரஸ்கார் விருது பெற்ற சிறுகதைகளின் தொகுப்பான திருக்கார்த்தியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம். எழுதியவர் ராம் தங்கம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நடக்கிற 11 சிறுகதைகள் இருக்கு. அதுல பெரும்பாலான கதைகள்ல கள்ளம் கபடம் இல்லாத சிறுவர்கள் தான் கதை நாயகர்கள். அவங்களோட கதையில வர கொண்டாட்டம், விளையாட்டு, கேலிகள் இதை எல்லாத்தையும் தாண்டி வறுமை தான் மேலோங்கி இருக்கு. திருவிளையாடல் படத்துல ஔவையார் கிட்ட முருகர் ஒரு கேள்வி கேட்கிற சீக்வன்ஸ் வரும். அதுல கொடியது என்னவோன்னு முருகர் ஒரு கேள்வி கேட்க பதிலா ஔவையார் கொடியது வறுமை, அதை விட கொடியது இளமையில் வறுமைன்னு ஒரு பாட்டாவே பாடியிருப்பாங்க. அந்த ஔவையார் காலத்திலிருந்து இந்த ஆண்ட்ராய்ட் காலம் வர இந்த கொடுமை இன்னும் தொடருதுன்றது தான் உரிய விஷயம். இப்படி புத்தகம் முழுக்க வறுமை, பசி, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களின் வாழ்வுன்னு ஒவ்வொரு கதையிலையும் நம்மளை ஆழமாக யோசிக்க வச்சு நமக்குள்ள இருக்க மனிதநேயத்தை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யுது. இன்னைக்கு வளர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்க நிறைய பேர் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது சின்ன பிள்ளைகளாகவே இருந்திருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான பருவமாக பார்க்கப்படுற குழந்தை பருவத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சோகங்களையும் வலிகளையும் இந்த கதையில் வர குழந்தைகள் சுமக்கிறாங்க. இது எங்கேயோ வேறு கிரகத்தில் நடக்கிற கதை இல்லை. நம்ம டெய்லி கடந்து போகிற பஸ் ஸ்டாண்ட், டீ கடை, மளிகை கடை, சிக்னல், ஹோட்டல்னு பிச்சை எடுத்துக்கிட்டோம், பொட்டலம் போட்டுக்கிட்டோம், கிளாஸ் கழுவிக்கிட்டோம், நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துட்டு ஈஸியாக கடந்தும் வந்திருப்போம். ஆனால் இந்த கதையை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். இனியும் அந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட பேச தோணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர தோணும், அவங்களோட படிப்புக்கு செலவு பண்ண தோணும். இதெல்லாம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் உங்கள் சாப்பாட்டை வீணடிக்காமல் அதை வேண்டியவங்களுக்கு தரணுன்ற பேசிக்கான ஒரு மனிதநேயம் வரும். மூணு வேளையும் கரெக்டாக சாப்பாடு கிடைச்சிடுற நமக்கு பசியோட கோரமான முகம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதை இந்த கதைகள் ஆணி அடித்தா மாதிரி நமக்கு சொல்லிட்டு போயிடும். செந்தமிழ், சுரேஷ், பாணி, டாக்டர் அக்கா, தனம்னு ஒவ்வொரு கதையிலையும் வர கதாபாத்திரம் நம்மளை அப்படியே உலுக்கி போட்டுடும். குறிப்பாக டாக்டர் அக்கா கதையில் அந்த சின்ன பையனுக்கு அந்த டாக்டர் அக்கா மேலே வர க்ரஷ்ஷை ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ரெக்கப்படத்தில் வர மாலாக்கா மாதிரின்னு சொல்லலாம். இப்படி ஜாலியாக சுற்றிட்டு திரிகிற அந்த பையனுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு சோகம் அந்த கதையில் ஒரு கட்டத்தில். குடோனுக்கு அரிசி லோடு வரும்போது அந்த லாரியில் அரிசி எல்லாம் சிந்தி கிடக்கும். பாட்டி அந்த குடோனுக்கு பெருக்க போகிறதால லோட்மேன் அந்த சிந்தி கிடக்கிற அரிசியெல்லாம் தன் காலால் தள்ளுவான். பாட்டி மடியேந்தி அதை வாங்கிட்டு வந்து சோறு பொங்கி போடுவான்னு சொல்லும்போது நம்ம மனசெல்லாம் பதறும். முற்பகல் செய்யின் பெரிய நாடார் வீடு போன்ற கதைகளில் வறுமை பசிக்கு பதிலாக அந்த பகுதி மக்களோட வாழ்வியல், அவங்களோட நம்பிக்கை, சிறுதெய்வ வழிபாடுகள்னு வேற ட்ராக்ல டிராவல் ஆகிற கதைகளும் இருக்கு. குறிப்பாக சிகப்பு சேலை சூழியை பற்றி வர கதையும் இசக்கியம்மனோட எபிசோடும் உங்களை சிறுதெய்வங்கள் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க தூண்டும். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை பற்றி பேசுகிற கதையான ஊழியர் பெருவலி, பாணி போன்ற கதைகளில் நாம் டெய்லி ரோட்டோரம் பார்க்குற அழுக்கு மனிதர்களுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கணும், அவங்க ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு நம்மளை யோசிக்க வைக்குது. அவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, நாம் வாழ்கிற இந்த சமுதாயமும் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த மாதிரி மனுஷங்க அவங்கள மதித்து பேசுகிற ஒரு உறவும் வயிற்றுக்கு சோறும் போட்டால் அவங்க எந்த அளவுக்கு நமக்கு நன்றியோடு இருப்பாங்கன்ட்டு இந்த பாணியோட பாத்திர படைப்பு நமக்கு ஆழமாக உணர்த்திட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மனுஷங்க மேலே இருக்க நம்மளோட புரிதலை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். இப்படி இந்த புத்தகத்தில் வர ஒவ்வொரு கதையும் நம்மளை சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, அழ வச்சு நம்ம மனசில் நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிடுது. இந்த புத்தகத்தை நீங்கள் ஏன் படிக்கணுன்றதுக்கான முக்கியமான மூணு காரணங்கள். முதல் காரணம், சாப்பாட்டை வீணடிக்கக்கூடாதுன்ற எண்ணமோ தேவைப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணுன்ற எண்ணமோ கண்டிப்பாக வளரும். இரண்டாவது காரணம், இனிமே உங்கள் கண்ணில் தெரிகிற குழந்தை தொழிலாளிகளை பார்த்தா உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும்னு தோணும். மூன்றாவது காரணம், இந்த மாதிரியான புத்தகங்களை மேலும் மேலும் தேடி படிக்க இது ஒரு தூண்டுதலாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் புக் ஃபேரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வம்சி புக்ஸில் தேடி பாருங்கள். ரோ நம்பர் 4, ஸ்டால் நம்பர் 286, 287.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபிலிம் காட்டுற பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.